இந்தியனா நீங்க பிறந்திருக்கிறது பெருமைப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. சுதந்திர இந்தியாவில் பல ஸ்லாக்கியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பல பாக்கியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த தேசத்துக்காக தேவனை ஸ்தோத்திரியுங்கள். கடவுள் ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடு ஒரு இந்தியனாக உங்களை பிறக்க வைத்திருக்கிறார். ஒரு இந்தியனா பிறந்திருக்கிறது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. உண்மையிலே நம்ம வேதத்தை நம்புறோம் அப்படின்னு சொன்னா நம்ம மனதில் இருந்து முத முதல்ல எடுத்து போட வேண்டிய ஒரு எண்ணம் இருக்குதுன்னா ஜாதிய உணர்வு. நீ யோசித்து பாரு, வெள்ளைச்சட்டையும் சேலையும் உடுத்திட்டு ஒண்ணுமே வைக்காம ஒரு மாதிரி இருந்துக்கிட்டு சோஸ்திரம் அப்படின்னீங்கன்னா அவனுக்கு வருது ஆத்திரம். கலாச்சார மாற்றங்கள் செய்வதல்ல கிறிஸ்தவம். யாரும் அவர்கள் இருக்கிற கலாச்சாரத்தில் இருந்து கொண்டு அவர்கள் இயேசு ஆண்டவரை பின்பற்ற முடியும். பொட்டு வைத்து கொண்டோ, பூ வைத்து கொண்டோ, நகை போட்டு கொண்டோ ஒரு மனிதன் தேவனை பின்பற்றுவதை வேதம் எங்கும் தடை சொல்லவில்லை. வேதம் அதை சுதந்திரமாக ஆதரிக்கிறது. இருப்பேன் உங்க தேசத்துக்கு எதை கொடுப்பேன், சேமத்தை கொடுப்பேன். எப்போ? என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்லிட்டாங்களே, இவங்க தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினா தேசமே நல்லா இடுங்கிறார். நம் நாடு என் கடமை. ஜாதிய உணர்வுகளை விட்டு கிறிஸ்தவங்க வெளியில வரணும். ஏற்ற தாழ்வுகள், ஏழை பணக்காரங்கிற வித்தியாசமான பார்வையிலிருந்து கிறிஸ்தவர்கள் வெளியில வரணும். ஆண்டவரே, என்னை ஒரு இந்தியனாக வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அதுவும் ஒரு தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு மாவட்டத்தில் என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறதுக்காக நன்றி. ஏன்னா இந்த குடியிருப்பின் எல்லையை அவர் நிர்ணயித்த. கிறிஸ்தவங்க கிறிஸ்தவங்கள் ஆனதுக்கப்புறம் இந்த உலகம், நான் தாங்கள் வாழுகிற நாடு, இதெல்லாமே ஏதோ அந்நியர் யாரோ ஒருத்தருக்குரியது போலவும் பிசாசுக்குரியது போலவும் நினைக்கிற ஒரு சிந்தனைக்குள்ள போயிடுறாங்க. அப்படி இல்லை பாருங்க, முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த பூமியை தேவன் மனிதனுக்காகவே படைத்தார். ஆமென். நீங்க விசுவாசியா மாறுறதுக்கு அப்புறம் உங்களுக்கு பரலோகம் தான் சொந்தம், இந்த பூமி சொந்தமே இல்லை அப்படின்னு ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், கிடையவே கிடையாது. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோகம் போவார்களா? மனுஷனுக்காக தேவன் பரலோகத்தை உண்டாக்கினார் அல்லது பரலோகத்துக்காக மனுஷன் உண்டாக்கப்பட்டான்னு உங்களால பைபிள்ல இருந்து ஒரு வசனம் கூட காட்ட முடியாது. ஆனா மனுஷனுக்காக தேவன் பூமியை உண்டாக்கினார்னு 100 வசனம் என்னால உங்களுக்கு காட்ட முடியும். நம்ம வந்து வசனத்தின் அடிப்படையில எல்லாம் விசுவாசத்தை கட்டல. யாரோ ஒருத்தர் வெள்ளச்சட்டை போட்டு ஏதாவது சொல்லியிருப்பாரு, இப்ப அதனாலதான் நானும் வெள்ளச்சட்டை போட்டு மாத்திருங்கன்னு சொல்ல வந்திருக்கேன். கொஞ்சம் அப்படி திறந்து பாக்குறதே கிடையாது. அதனால நம்ம ஊர் நல்லா இருக்கிறது, நாடு நல்லா இருக்கிறது, தேசம் நல்லா இருக்கிறத பத்திய சிந்தனைகள் யாருக்கு கிடையாது? விசுவாசிகள் வந்து அதை பற்றிலாம் இது பண்றது இல்லை. அப்ப ஏதோ ஒரு ஜோபம் பண்ணிப்போம், பாருங்க கீழ்படியாத ஜனங்கள் அழிகிறார்கள், நாங்களோ பரலோகத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம், இப்படிதான் ஒரு சிந்தனை இருக்குதே தவிர, இது வந்து நாம கடவுள் வந்து இந்த பூமியில நம்மளை வச்சிருக்கிறாரு, ஒரு நோக்கத்தோட வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஒரு இந்திய தேசத்துல ஒரு இந்தியனா நீங்க பிறந்திருக்கிறது பெருமைப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமே. ஒரு அற்புதமான நாட்டில் தேவன் உங்களுக்கு குடியுரிமையை கொடுத்திருக்கிறார். ஆமே. தேசம் இல்லாமல், குடியுரிமை இல்லாமல் அகதிகளாக அலைகிறவர்களுக்கு இந்த அருமை தெரியும். பாருங்க, தேவன் பாருங்க அற்புதமான நாட்டை கொடுத்திருக்கிறார். மக்களை வந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா தாங்க இருக்கக்கூடிய ஊரையும் தாங்க இருக்கக்கூடிய நாட்டையும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு இது வந்து ஒரு வழக்கம், இதெல்லாம் ஊர் அப்படிமைங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, யோசிச்சுட்டே இருப்பாங்களே தவிர. வேதவசனம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்துக்காய் அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஆமே. எல்லாம் சொல்லுங்க, நல்ல தேசத்துக்காய் அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஆமே. இட்ஸ் அ குட் லேண்ட். எல்லாம் சொல்லுங்க, இட்ஸ் அ குட் லேண்ட்.
எல்லாம் சொல்லுங்க. இந்தியா ஒரு நல்ல தேசமா இருக்கிறது. இந்த தேசத்துக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். உருப்படாது, ஊர் உருப்படாதுன்னே நீங்க திட்டி ஒரு ஊர்ல இருந்தீங்கன்னா, அந்த ஊருக்கு யாராவது நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த ஊரை விட்டு கிளம்பிடுங்க. பழைய காமெடியில் வந்து கேட்பான் ஒருத்தன், இந்த தேசத்துக்காக நான் ஏதாவது பண்ணணும், இந்த தேசத்துட்டே பேர் அதான் அந்த தேசத்துக்கு நீ பண்ற மிகப்பெரிய தொண்டு அப்படிமா. அந்த மாதிரி நிறைய பேர் தேசத்தை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. தேசத்தை திட்டக்கூடாது, தேசத்துக்காக ஸ்தோத்தரிக்க கடவாய். ஆமென். அவர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நல்ல தேசம். ஆமென். வெளியிலலாம் போய் பல காரியங்களை பார்க்க ஆரம்பிங்க. எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, இக்கறைக்கு அக்கறை பச்சை. இந்த மாதிரி பேசுனா நீங்க நாலு பொழுது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இக்கறைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி நம்ம என்னமோ அவங்க வளமா இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க அப்படி அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு தேசத்துலயும் ஒரு சிலாக்கியம் இருக்கும், சில சவால்கள் இருக்கும், சில சிக்கல்கள் இருக்கும், சில சவால்கள் இருக்கும். அப்படிலாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்களும் நானும் நல்ல, நாம் விரும்புகிற தேவனை நாம் விரும்புகிற விதத்தில் தொழுது கொள்ளுகிற மிகப்பெரிய சுதந்திரத்தை இந்த தேசத்திலே நாம் பெற்றிருக்கிறோம். ஒருவர் தாங்கள் விரும்புகிற மதத்தை, தாங்கள் விரும்புகிற நம்பிக்கையை தேடலாம், அதற்கு தடையே கிடையாது. அப்படி யாராவது தடுக்க வந்தா சட்டம் அவர்களுக்கு எதிராக போகிற அளவிற்கு அற்புதமான சட்டத்தையும் குடி உரிமையையும் இந்த தேசத்திலே நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென். இஸ் அ குட் லேண்ட். இந்த தேசத்துல என்னென்ன சிலாக்கியம் இருக்குங்கிறது நம்ம நினைச்சு பார்க்கறதே இல்லை. பாருங்க, சுதந்திர இந்தியால பல சிலாக்கியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பல பாக்கியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த தேசத்துக்காக தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அது மட்டும் இல்லை, கடவுள் ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடு ஒரு இந்தியனாக உங்களை பிறக்க வைத்திருக்கிறார். ஆமே. நீங்க இந்தியனா பிறந்தது ஒரு தேவனுடைய திட்டம். சும்மா நீங்க என்ன பண்ணல, இந்த பூமிக்கு என்ன பண்ணலையா, வரலையா. ஒரு வசனம் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புறேன். அப்போஸ்தலர் 17:26, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும், எல்லாம் சொல்லுங்க சகல ஜனங்களையும், அவர் ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணி, எல்லாம் சொல்லுங்க ஒரே இரத்தத்தினாலதான் என்ன பண்ணிருக்கிறாரு, தோன்ற பண்ணிருக்கிறார். அப்புறம் பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். ஆமென். நீங்க எங்க குடியிருக்கணுங்கிறத அவர் முன்னாடியே அழகா பிளான் பண்ணி அவர் குறிச்சு வச்சிருக்கிறார். ஆமென். அப்ப நீங்க ஒரு இந்தியரா பிறந்திருக்கிறது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. நம்மெல்லாம் வெள்ளக்காரனா வந்திருக்கலாம், அப்படிலாம் பேசக்கூடாது. ஆண்டவரே, என்ன ஒரு இந்தியனாக வைத்ததற்கு நன்றி. ஒரு இந்தியனாக நான் பிறந்திருக்கிறதுக்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அதுவும் இந்திய நாட்டில் ரொம்ப அற்புதமான பாரம்பரியத்தை உடைய தமிழராய் பிறந்திருக்கிறது அதை விட பெருமையான ஒரு விஷயம். ஆமென். ஏன்னா உலகத்தில் எங்கும் இல்லாத மேன்மையான உன்னதமான கலாச்சாரத்தை நம்பிக்கொண்டிருந்தது தான் தமிழக கலாச்சாரம். அது இடையில மாறி வேற மாதிரி போனதுலாம் வேற கதை. ஆனா ஆதியில போய் பார்த்தா, தமிழர்களுடைய வரலாறை போய் பார்த்தா அவங்க சொல்றாங்க, யாதும் ஊரே யாவரும் கேலி. உங்களுக்கு அந்த விளக்கம் தெரியல நிறைய பேருக்கு. நமக்கு வந்து என்ன சொல்றது, யாதும் ஊரே அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாமே நம்ம ஊர் தான், எல்லாருமே நம்ம ஜனங்க தான் அப்படிங்கிற உயர்ந்த சிந்தனையை உடையவர்களாக பூங்கொன்றனாரா, கணியன் பூங்கொன்றனார் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியோ இந்த சிந்தனையை என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்காரு தமிழ் மக்களுக்கு என்று. பாருங்க, இதுதான் கடவுள், இதுதான் இது அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து பரந்த மனதோடு ஒரு சிந்தனையோடு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. தோமா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவினுடைய சீசனாக இருந்த தோமா கேரளாவுக்கு வந்து அதற்கு பின்பு தமிழகத்துக்கு இயேசு தன் சீசனையே அனுப்பின ஒரு அற்புதமான ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். எல்லாம் யோசித்து பார்க்கணும் பாருங்க.
இயேசு இந்தியரை யோசித்தார் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான காரியம். கடைசி நேரத்தில் வந்து இதை தொட்டு பார்ப்பா அப்படின்னு சொல்லும்போது இவன் போய் தான் பல பேரை தொட போறாங்கிறத எண்ணி பார்த்து தான் செஞ்சிருப்பாருன்னு நான் நம்புறேன். ஒருவேளை தோமா மட்டும் மிஸ்ஸிங்னா இங்கே ஒரு பெரிய ஒரு மிஸ்ஸிங் நடந்திருக்கும். பாருங்கள், இந்தியாவுக்கு வந்தது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கே இயேசுவின் சீசர், நேரடியாக அவர்கிட்ட சீசராக இருந்த தோமாவை அவர் நம்ம இருக்கிற தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பாருன்னா இதெல்லாம் சும்மா ஏதோ ஆக்சிடெண்டாக நடந்து நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. தேவன் இந்த இனத்தை, இந்த குலத்தை, இந்த மக்கள் வட்டத்தை விசேஷமாய் நம்புகிறார், விசேஷமாய் கருதி இருக்கிறார். ஆகையினால் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஆமே. இந்த ஜாதியின் மேன்மை எது அப்படின்னா, ரெண்டே ரெண்டு தான் மேன்மை. ஒன்னு தேவனுடைய வார்த்தையை பெற்றது, இன்னொன்று தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றது. இது ரெண்டும் தான் மேன்மையாக இருக்கிறது பாருங்க. சோ நாம வந்து ஒரு மேன்மையான நாட்டில் இருக்கிறோம், மேன்மையான ஒரு மாநிலத்தில் இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, வீரத்துக்கும் அன்புக்கும் பேர் போயிருக்கிற திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறோம். ஆமென். இதெல்லாம் தெரியணுங்க நமக்கு. இதெல்லாம் வந்து அதெல்லாம் என்ன பிரதர், அதெல்லாம் நல்ல நல்ல விஷயம், இதுக்காக யாரையும் குறைச்சி மதிப்பிடுறது இல்லை. இப்போ கேரளாவுக்கு போனீங்கன்னா கேரளாவில் என்ன போட்டிருக்காங்க, God's own country அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்க அவங்க பெருமையை சொல்லட்டும், நாம தேவன் நம்ம கொடுத்துருக்க பெருமையை சொல்லுவோம். ஆமென். சிற்பக்கலைகள் என்று, அற்புதமான கட்டிடங்கள் என்று, மிகப்பெரிய உலகளாவிய பல அதிசயங்கள் நீங்களும் நானும் வாழ்ற இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஆமென். இன்னைக்கு வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கே நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கட்டடக்கலை எல்லாம் எப்படி இவங்க கொண்டு வந்தாங்க, எப்படி இப்படிப்பட்ட கோபுரங்கள் எல்லாம் கட்டினாங்க அப்படின்னு கட்டடக்கலை, நம்முடைய கட்டடக்கலை குறித்து அவங்க என்ன பண்றாங்க, வியப்பு அடைகிறார்கள். இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவங்கள் ஆனவனே விட்டுறணும் அப்படி கிடையாது. ஜாதியை பிடிச்சுக்கிறாங்க, ஆனா இதெல்லாம் விட்டுறாங்க. அதனாலதான் சொல்லிட்டேன், ஒரே ரத்தத்தினால் தோன்ற பண்ணி. அல்லேலூயா. பாத்துலப்பா சொல்லுங்க, சேம் பிளட். ஆமென். அதனாலதான் நம்ம ஆரம்பிக்க போற கட்சிக்கு பேரு நாம் சகோதரர். ஏங்க, நான் தமிழன் ஒன்று இருக்கும்போது நாம் சகோதரர் ஒன்று இருக்கக்கூடாதா? ஆபிரகாம் வாயால சொன்னதுங்க, சண்டை நடந்துட்டு இருக்கும்போது ஆபிரகாம் சொன்ன நாம் சகோதரர். நான் கீழே மோட்டோ எல்லாம் எழுதிட்டேன், அதுக்கு மோட்டோ என்ன தெரியுமா, ஒன் அதர், ஒருவருக்காக ஒருவர். அதான் 234 தொகுதியும் பிடிக்க போறோம். வெள்ளச்சட்டை போட்டதுல பல அர்த்தம் இருக்கு. புரிந்தவர்கள் பாக்கியவான்கள், புரியாதவர்கள் அதை விட பாக்கியவான்கள். ஆமென். வெள்ளச்சட்டைய ரெண்டு பேர் போடுவாங்க. ஆமா, என்னால என்னைக்கும் போடாம ஒரு வெள்ளச்சட்டை போட்டு வந்திருக்காருன்னா அரசியல் பிரகடனத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஏங்க, ஒரு கிறிஸ்தவர் அரசியலுக்கு வந்து ஆட்சி அமைக்க கூடாதுன்ட்டு ஏதாவது இந்திய சட்டம் இதுல தடை இருக்குதுங்களா? கிடையவே கிடையாது. நீதிமான்கள் நன்றா இருந்தால் பட்டணம் கலிகூரும் என்று வேதவசனம் சொல்லுது. நீ வாலாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படின்னா என்ன, அதிகார மையங்களுக்கு ஆண்டவரின் பிள்ளைகள் வர வேண்டும். ஆமென். எஸ். நம்ம என்ன நினைச்சிட்டோம், இங்க ஒன்றும் இல்லை, இங்க ஒன்றும் வேண்டாம், நாங்க அங்க போயிடுறோங்க அப்படிங்க. அங்க போறதா இருந்தா ரசிக்கப்பட்டு அடுத்த நாளே போயிட வேண்டியதான். எங்கேயே உட்காந்துருக்கீங்க? இங்க ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. ஆமென். சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பி இருப்பது போல இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்புவதற்காக தேவன் உங்களையும் என்னையும் இந்த பூமியில அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க மூலமா தான் அது அறிய போகுது. சொல்லுங்க, என் மூலமா தான் அறியப்பட போகிறது. ஆமென். தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இந்த தேசத்துல அற்புதங்களாக, அடையாளங்களாக வைக்கும்படியாக உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை பார்த்தே நிறைய பேர் ஆண்டவரை நம்ப போறாங்க. ஆமென். பார்த்தாலே தெரியுது, ஜீவன் உள்ள தேவன் ஒருவர்
இருக்கிறார். அப்புறம் அதனால இந்த மாதிரியான உணர்வெல்லாம் நம்ம இழந்துடணும் அப்படியே அப்படி கிடையாது. தேவையில்லாத குப்பையான உணர்வுகளாக இருக்கிற ஜாதி உணர்வுகளை இழக்கிறது நல்லது. யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிறது தான் நம்ம இந்திய தேசத்தினுடைய ஒரு பெரிய தாரக மந்திரமா என்ன பண்றாங்க சொல்றாங்க. வேற்றுமையில் ஒற்றுமை, சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆல ஒவ்வொருத்தரும் வித்தியாச வித்தியாசமா இருப்போம், ஆனா எப்படி இருப்போம், ஒற்றுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. ஆமென். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல நம்பிக்கைகள், நல்ல நல்ல தலைவர்கள்லாம் நம்ம தேசத்தில் இருந்திருக்கிறாங்க. ஆமென். தேசமே வியக்கக்கூடிய அளவிற்கு தேசப்பிதா காந்தி அடிகள் சரிங்களா, அவங்க யாருக்குமே உணர்வு வரல பாருங்க. ஏன்னா நம்ம உணர்வு எல்லாம் காந்தி இந்த மாதிரி காரியங்கள்லாம் மதிக்கவே இல்லை, ஆனால் காந்தி நோட்டை மட்டும் வச்சுருக்கீங்க, அது கீழே போட்டிருங்க. அப்போ சமூக விடுதலைகளை, தேசிய விடுதலைகளை பற்றி கிறிஸ்தவர்கள் சிந்திக்கிறது இல்லை, ஆனால் நிறைய தலைவர்கள் சிந்திச்சு தேவன் விரும்பின மாற்றத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆமென். நம் தேசப்பிதா காந்தியடிகள் சிறைச்சாலையில் இருந்த டைமில் நியூ டெஸ்டமெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை அவர் வாசித்த போது மத்தேயு சுவிசேஷத்தில் இருக்கிற இயேசுவின் சொற்பொழிவாக இருக்கிற அந்த சர்மன் ஆன் த மவுண்டன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மலை பொழிவு, மலை பிரசங்கம் என்று சொல்லப்படுகிற பகுதியை வாசித்த போது அதிலே ஒரு வசனம் ஒன்றை கண்டார். அதில் எழுதியிருக்கிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் சொல்கிறாங்க. அந்த வார்த்தை அவருக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. பொறுமையோடும் சாந்தத்தோடும் ஒரு சுதந்திரத்தை அடைய முடியும் என்கிற அந்த கீ, அந்த தூண்டுகோல் அவர் அங்கிருந்து பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் முதல் வேதாகமத்தில் முதல் இந்த மலை பிரசங்கத்தை படிக்காத யாரும் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருக்க முடியாதுன்னு சொல்லலை, ஒரு நல்ல இந்துவாக இருக்க முடியாதுன்னு மகாத்மா காந்தி சொன்னார். ஒவ்வொருவரும் இதை என்ன பண்ணுங்க, வாசிங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். மகாத்மா காந்திக்கு என்ன பிரச்சனைனா, இந்த பைபிளை கையில் வச்சுட்டு இருக்கிற அதே பிரிட்டிஷ்காரனும் ஜாதிய கொடுமையும் இன வேறுபாடு உள்ளவனா இருந்தது தான் அவர் இதை முழுமையாய் பின்பற்றாததற்கான காரணம். ஆகையால் அவர் கிறிஸ்தவத்தை பின்பற்றவில்லை, அவர் வேதத்தையும் கிறிஸ்துவையும் பின்பற்றினார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப எல்லாருமே தேடுறாங்க, எல்லா தலைவர்களும் தேடுற ஒரு தீர்வு இங்க இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மக்களாக தேவனுடைய மக்கள் எழும்பாததுனால அவங்க என்ன பண்ணவே இல்லை, உள்ள அவ்வளவா வரல பாருங்க. அண்ணல் காந்தியடிகள் மட்டும் இல்லை, டாக்டர் அம்பேத்கர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதிய கொடுமை, இப்படிப்பட்ட இன பிரிவிதை பிரிவினை இதெல்லாம் ஒடுக்கப்படுதல் இதெல்லாம் இருந்துட்டு இருந்த டைமில் அவர் வந்து அதற்கு காரணமாக இருக்கிறது என்னன்னு போய் பார்த்தா, மதமே ஒரு மனுஷனுக்கு கற்றுக் கொடுக்கு, நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன், நீ இறைவனுடைய இந்த பகுதியிலிருந்து வந்த அவன் அந்த பகுதியிலிருந்து வந்தான், அதனால் நீ யாரு, ஏற்ற தாழ்வு உள்ளவன் மதமே சொல்லி கொடுத்துச்சு. அதனால் அம்பேத்கர் என்ன யோசித்தார்னா, சரி இது இல்லாத மிக அற்புதமான காரியத்தை சொல்லக்கூடிய மதம் எது, கொள்கை எது அப்படின்னு அவர் தேடி கிறிஸ்தவத்தை அவர் என்ன பண்ணார், செலக்ட் பண்ணார். செலக்ட் பண்ணி இதுக்குள்ளே போகலான்னு பார்த்தா உள்ளே எட்டி பார்த்தா தான் தெரியுது, இங்கே ஊரில் இல்லாத சண்டெல்லாம் இங்கே உள்ள வச்சுருக்காங்க. உடனே தான் சுமார் 1,000,000த்துக்கும் மேலே, சரியாக அந்த எண்ணிக்கை எனக்கு தெரியல, 1,000,000த்துக்கும் உட்பட்ட தலித் மக்கள் ஒரே நாளில் கிறிஸ்தவத்துக்கு வர வேண்டிய அவர்கள் புத்த மதத்தை அவர்கள் தழுவ ஆரம்பித்தார்கள். அப்போ எல்லாருமே என்ன தேடிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த அன்பு ஒற்றுமை இதெல்லாம் தேடுறாங்க. ஆனால் அதெல்லாம் சொல்லி கொடுத்த ஒரே ஒருத்தர், சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லை அதை செஞ்சு காட்டின ஒரே ஒருத்தர் நம் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து. இன்னொன்று சொல்லட்டுமா, எல்லாரும் தேடுற ஒரு ஆள் கிறிஸ்து, அதனால தான் எழுதி போட்டிருக்கிறேன், சகல ஜாதிகளாலும் விருப்பப்பட்டவர் வருவார். The desires of all nations, His name is Jesus Christ. எல்லாராலையும் விரும்பக்கூடியவர், எல்லோரும் தேடுகிற பதில் அவரில் தான் இருக்குது. ஏன்னா வேதாகமம்
இதுதான் சிறந்த ஜாதின்னு சொல்லவே இல்லை. ஏன்னா வேதாகம் என்ன சொல்லுது, ஒரே இரத்தத்தால் மனுஷனை எதிலிருந்து உருவாக்குனாரு, ஆதாம் ஏவாளுங்கிற ஒரு மனுஷனை தான் என்ன பண்ணுறாரு உருவாக்குறாரு, அதுல இருந்து தான் எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க பிறந்திருக்கிறாங்க. அப்புறம் வெள்ளத்துக்கு அப்புறம் நோவாவும் அவன் குடும்பமும் இருந்தது, அதன் மூலமாக தான் இந்த பூமி என்ன பண்ணியிருக்குது வறந்திருக்குதே தவிர, ஒருத்தனை வந்து களிமண்ணில் படைச்சாரு, ஒருத்தனை செம்மண்ணில் படைச்சாரு, ஒருத்தனை சுட்ட மண்ணில் படைச்சாரு, ஒருத்தனை பச்சை மண்ணில் படைச்சாருன்னு இப்படி என்ன பண்ணவே இல்லை, போடவே இல்லை. ஒருத்தர் சொன்னார் இல்லையா ஜாதி ஜாதியா, ஸோ ஜாதி ஜாதியான்னு போட்டிருக்குதுங்க அங்கே. ஜாதி ஜாதினா நம்ம சொல்கிற ஜாதி போடல, என்ன போட்டிருக்குது வகை, கைண்ட், வகைக்காக உபயோகப்படுத்ததெல்லாம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க எடுத்து, இல்லைங்க அதெல்லாம் இருக்குதுங்க அப்படின்ட்டாங்க. தப்பு பாருங்க, தப்பு. உண்மையிலே நம்ம வேதத்தை நம்புகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனதிலிருந்து முத முதல்ல எடுத்து போட வேண்டிய ஒரு எண்ணம் இருக்குதுன்னா ஜாதிய உணர்வு. நீ ஆமைன்னு சொல்லாட்டானாலும் நான் சொல்கிறது சத்தியம், நீங்கள் கை தட்டானாலும் நான் சொல்கிறது சத்தியம். இந்த நாளில் இதையெல்லாம் நம்ம நினைவு கூறணும் சரிங்களா. சும்மா ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னா 2000 வருஷம் ஆகுது, அப்பவும் ஏன் இன்னும் ஒரு பெரிய இம்பாக்டை நம்மளால் உருவாக்க முடியலங்கிறத யோசிச்சு பார்க்கணும். ஏன் உருவாக்க முடியலன்னா ஜாதிய பேர்களிலேயே சபைகள் இருக்குது. இந்த சபையா அது இந்த ஜாதிக்காரங்க, இதெல்லாம் கேவலங்கள். இந்த கேவலம் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கணும். இந்த நாளில் அதெல்லாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கணும். முதல்ல உங்கள் உள்ளத்திலிருந்து இந்த கேவலமான சிந்தனைகள் என்ன பண்ணணும், வெளியில் போகணும். ஒரு ஆள்கிட்ட பேசும்போது எந்த ஊர் தெருவு எதுக்கு, எனக்கு முன்னாடி இந்த விவரமே தெரியாது பாருங்க. ஊழியது போனால் பரவாயில்ல நம்ம விவரமாக விசாரிக்காங்க போலன்ட்டு நானும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இவங்க பார்த்தீங்கன்னா கல்லன்லையும் பெரிய கல்லனாக இருந்திருக்காங்க. நமக்கு இதெல்லாம் தெரியாது பாருங்க, இந்த மாதிரி புத்தி தான் இவங்களுக்கு இருக்குது, இதெல்லாம் தெரியாது. எங்கள் பாட்டி அம்மா என்னை வளர்த்தாங்க, அவங்க சின்ன வயசுலேருந்து எனக்கு எது சொல்லி கொடுத்தாங்களே இல்லையோ ஒன்று சொல்லி கொடுத்தாங்க, எல்லாருக்கூடையும் பழகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் எங்கள் வீடுகளுக்கு எங்களை நண்பர்களை அழைத்து வந்து அவர்களோடு நான் சாப்பிடுவதும் அவர்கள் வீட்டுக்கு என்னை அனுப்பி அவங்களோட சாப்பிடணும்னு சொன்னாங்க. நான் இருந்த அந்த டைமில் அதெல்லாம் ஈஸியான விஷயமே கிடையாது. அதை சின்ன வயசுலேயே என் மனதில் விதைச்ச பாட்டி அம்மாவுக்காக ஆண்டவருக்கு நன்றி. இன்னைக்கு நான் அதை நான் நினச்சி பார்க்குறேன். பாருங்கள் இதெல்லாம் யோசிக்கணும், மனதிலிருந்து இதை நீக்கிடணும். ஜாதி அடையாளங்களோடு ஒருவரை பார்ப்பது, ஒருவரை வந்து விசாரிப்பது, அது வந்து கேவலமான எண்ணம்னு நினச்சிக்கோங்க. ஏதாவது தப்பு பண்ணிட்டா எப்படி ஒரு உணர்வு வரும், அது மாதிரி இந்த உணர்வு வரும், சி எவ்வளோ அல்ப புத்தி எனக்கு இருக்குது அப்படி யோசிக்கணும். ஏன்னா அது அவ்வளோ உயர்தரமான எண்ணம் கிடையாது. ஓ இதுவா இதுவான்னு வழியக்கூடாது, அதுவா அப்படின்னு தாழ்வாக பார்க்கக்கூடாது. தேவன் வந்து அப்படி பண்ணலை பாருங்கள். அந்த வசனம் என்ன போட்டிருக்குது, அதை நம்பிக்கை இல்லைன்னா அதை கிழிச்சு போட்டுருங்க உங்கள் பைபிளில் இருக்குது, இல்லைன்னா அதை நம்புங்க, ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணணும். புரியுதுங்களா உங்களுக்கு என்ன பண்ணுறது, செமினாரு பூஸ்டப் பண்ணுவீங்கன்னு பார்த்தாங்கன்னா செமினார்னு முதல் செக்ஷன் என்ன தெரியுமா, நம் நாடு. ஆமென், என் தேசம் என் உரிமை, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் முதல்ல. இது வேணும், இது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. நாம கிறிஸ்தவங்கனாலே யார், இவங்க ஐரோப்பியன்ஸு, ஐரோப்பிய கலாச்சாரத்தை இந்திய கலாச்சாரத்துக்குள்ளே கொண்டு வந்து இந்திய கலாச்சாரத்தையே மாத்திரவங்க தான் கிறிஸ்தவங்கன்னு பேர் வாங்கியிருக்காங்க. இன்னும் ஏன் அநேக கிறிஸ்தவ பின்பற்றலை, ஏன் தேடலை, ஏன்னா கிறிஸ்தவ மாற்றம் என்றாலே நாம் எதை முன்வைத்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாச்சார மாற்றத்தை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் கொண்டிருக்கோமே தவிர இருதயம் சிந்தனை மாற்றங்களை நம்ம என்ன பண்ணவே இல்லை, கொண்டு வரவே இல்லை. என்ன கலாச்சாரம் மாற்றம், இங்கே எல்லாரும் நல்ல நகைலாம் போட்டு நல்ல ட்ரெஸ்லாம் பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணிட்டோம், முழுக்கட்டையே ஆக்கி விட்டுட்டோம் எல்லாத்தையும், பார்க்குறவனுக்குலாம் தெரியுது. நீ யோசித்து பாரு, வெள்ளைச்சட்டையும் சேலையும் உடுத்திட்டு ஒன்றுமே வைக்காமல் ஒரு மாதிரி இருந்துக்கிட்டு சோஸ்திரம் அப்படின்னீங்கன்னா அவனுக்கு வருது ஆத்திரம். நீங்கள் சொல்கிறீங்க ஸ்தோத்திரம், ஆனால் அவனுக்கு என்னது, அவனுக்கு ஆத்திரம் வருது, இதுல வந்து நான் சேரணும் அப்படின்னு வெறுக்கிறான். இது எங்க சொல்லி கொடுத்தது, பைபிள் சொல்லி கொடுத்துச்சிங்களா, இது கிடையாது. நாம வந்து இப்படிப்பட்ட கலாச்சார மாற்றத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், முன்மொழிஞ்சு அதை கொண்டு வந்துட்டு இருக்கிறோமே தவிர இயேசு வந்து ஒன்னே ஒன்ன மாத்த சொன்னார், உன் மனதை மாத்து அப்படின்னாரு.
மனம் திரும்புங்கள் அப்படின்னாரு. ஆனா நம்ம சட்டையை மாத்துறோம், ஜடையை மாத்துறோம், எல்லாத்தையும் மாத்துறோமே தவிர என் ஜாதியை ஏன் மாத்தல, ஏன் இன்னும் எத்தனையோ மாத்த வேண்டிய காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் ஏன் மாத்தல, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. சும்மா இந்த கலாச்சார மாற்றங்களை நம்ம பண்ணிருக்கிறோம், கிடையாது. பாருங்க, கலாச்சார மாற்றங்கள் செய்வதல்ல கிறிஸ்தவம். யாரும் அவர்கள் இருக்கிற கலாச்சாரத்தில் இருந்து கொண்டு அவர்கள் இயேசு ஆண்டவரை பின்பற்ற முடியும். ஆமே. பொட்டு வைத்து கொண்டோ, பூ வைத்து கொண்டோ, நகை போட்டு கொண்டோ ஒரு மனிதன் தேவனை பின்பற்றுவதை வேதம் எங்கும் தடை சொல்லவில்லை. வேதம் அதை சுதந்திரமாக ஆதரிக்கிறது. உங்க சபை பாரம்பரியமும் சில மனித மூளைகளில் தோன்றின கருத்துக்களும் வேண்டுமானால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் அதை ஒருபோதும் எதிர்க்கவில்லை, அதை அது ஆமோதிக்கிறது. ஆமே. ஏன்னா பரலோகத்துல ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்குது, சகல பாஷைக்காரரும் சகல ஜாதிக்காரரும் நிற்கிற திரளான ஒரு ஜனக்கூட்டத்தை நான் என்ன பண்ணேன், பார்த்தேன். எல்லா கோத்திரத்திலிருந்தும் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்களாம், வந்திருக்காங்களாம் தேவனை தொழுது கொள்வதற்கு. ஆமென். அப்போ நாம் அந்த மாதிரியான இதில் வர்றது அவசியம். அதனால தான் இங்கே சபைக்கு வர்றவங்க, நீ பொட்டு வச்சியா வைக்கலையா இது என் சப்ஜெக்டே கிடையாது, நீ பூ வைக்கியா வைக்கலையா இது என் சப்ஜெக்டே கிடையாது, நீ ட்ரெஸ் போ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்க அது சப்ஜெக்டே கிடையாது. இதெல்லாம் யாருங்க சப்ஜெக்டாக சொன்னா, இயேசுவை தவிர மீது எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கோம். இயேசு எப்படிப்பட்டவர், அவர் தருகிற வாழ்க்கை எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு அவர் என்ன பண்றாரு நமக்கு உண்டாக்கி தருகிறார், இதெல்லாம் நம்ம விட்டுட்டு மீதி இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம பிடித்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, இந்த நல்ல நாளில் ஆண்டவர் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். சொல்லுங்க பார்க்கலாம் வசனத்தை. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, நேவம் இல்லையா வசனம், பொல்லாத வழிகளை விட்டு விலகி என்ன அவங்க தேடினாங்கன்னா, அவர்கள் தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன். சொல்லட்டுமா, தேசம் சேமமா இருக்கணுமா, சேமமா இருக்கணுமா? பைபிள்ல சான்ஸ்கிரிட் வேலையெல்லாம் இருக்குது பாருங்க, சேமமா இருப்பேன் இருக்குது. உங்க தேசத்துக்கு எதை கொடுப்பேன், சேமத்தை கொடுப்பேன். எப்போ என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்லிட்டு அழைதாங்களே இவங்க தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினா தேசமே நல்லா இடுங்கிறாரு. ஆமென். ஜாதிய உணர்வுகளை விட்டு கிறிஸ்தவங்க வெளியில வரணும். ஏற்ற தாழ்வுகள், ஏழை பணக்காரங்கிற வித்தியாசமான பார்வையிலிருந்து கிறிஸ்தவர்கள் வெளியில வரணும். எல்லாரையும் சகோதரராக சகோதரியாக பார்க்கிற மனோபாவம் என்னைக்கு ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள வருதோ அன்னைக்குதான் தேசத்துக்குள்ள அது வர ஆரம்பிக்கும். ஆமே. சட்டங்கள் போட்டார்கள், விழிப்புணர்வுகளை கொண்டு வந்தார்கள், எத்தனையோ விதமான வித்தியாசமான முயற்சிகளை பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எடுத்திருக்கிறாங்க. ஆனால் கூட ஒரு சில மாற்றங்கள் தான் வந்திருக்குது, இன்னும் நிறைய மாற்றங்கள் வர வேண்டியது இருக்குது. நான் சொல்கிறேன், தேவன் அவருடைய ஜனத்திலிருந்து அதை ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறார். ஆமே. எல்லாம் சொல்லுங்கள், நம்ம மாற்றம் தான், நல்லா சொல்லுங்கள், என் மாற்றமே தேசத்தின் மாற்றமாக இருக்கிறது. ஆமே. தேசத்தின் மாற்றத்தை தேவன் அவர் ஜனத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. அவருடைய ஜனம் சில காரியங்களை புரிந்து கொண்டு தேவன் பக்கமாய் திரும்பும் என்றால் தேவன் மகத்துவமான காரியங்களை இன்னும் வரும் நாட்களில் செய்வார்.